Good morning to all. Now we will see the living and non-living things lesson book reading. Movement. Living things move on their own in search of food and shelter. Moving things வந்து அதோட ஃபுட்டுக்காகவும் ஷெல்டர் ஷெல்டர்னால் அது தங்குற இடத்துக்காகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகும். அனிமல்ஸ் சச்சஸ் டாக் அண்ட் கேட்ஸ் வாக் வித் தயர் லெக்ஸ். அனிமல்ஸ் வந்து டாக் கேட் இதெல்லாம் லெக்கால் வாக் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகும். ஃபிஷ் ஸ்விம் இன் வாட்டர். ஃபிஷ் என்ன செய்யும்னா வாட்டரில் ஸ்விம் பண்ணும். யூஸிங் தயர் ஃபின்ஸ் எதை யூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணும்னா ஃபின்ஸை யூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணும். அண்ட் தி பேர்ட்ஸ் ஃப்ளை யூஸிங் தயர் விங்ஸ். பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகும் அப்படின்னா விங்ஸால் ஃப்ளை பண்ணி போகும். மோஸ்ட் பிளான்ஸ் டு நாட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். பிளான்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி போகாது. ஹவவர் சம் பிளான்ஸ் டூ ஷோ மூமெண்ட்ஸ் டு தேர் சர்டன் பார்ட்ஸ் சச் அஸ் ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ். சில பிளான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அதோட சர்டன் பார்ட்ஸ் பிளான்ஸ் லீவ்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வச்சா அது தானாக வரும். நான் லிவிங் திங்ஸ் மூவ் ஒன்லி வென் தே ஆர் மூவ் பை சம் ஒன் ஆர் சம்திங். நான் லிவிங் திங்ஸ் என்ன பண்ணால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. நம்ம மூவ் பண்ணி வச்சா தான் உண்டு, இல்லைனா அது தானாக மூவ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பால் மூவ்ஸ் ஒன்லி இஃப் தே த்ரோ ஆர் கிக் இட். ஒரு பால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா நம்ம அதை ஒன்று த்ரோனா தூக்கி எறிவோம், கிக்கு கிக்குனா காலால் உதப்போம். அந்த மாதிரி உதச்சா மட்டும்தான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும். நெக்ஸ்ட்டு க்ரோத். லிவிங் திங்ஸ் க்ரோ அண்ட் சேஞ்ச். லிவிங் திங்ஸ் என்ன செய்யும்னா க்ரோ ஆகி அதோட சைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஏ கிட்டன் க்ரோஸ் அப் டு பிகம் ஏ கேட். ஒரு சின்ன கிட்டனா குட்டி கேட், அது என்ன அது பேர் தான் கிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அது நல்லா வளர்ந்து கேட்டாக மாறும். ஏ பப்பி க்ரோன் அப் டு பிக் ஏ டாக். பப்பி என்ன செய்யும் நல்லா வளர்ந்து ஒரு பிக் டாகாக வளர்ந்துடும். When a seed is planted in a ground, it shows to grow into a plant. Seed வந்து நம்ம மண்ணில் போட்டோன்னா நல்ல பெரிய பிளான்ட்டாக முளைச்சி வரும். A big tree was also once a small plant. ஒரு பெரிய ட்ரீ எப்படி வருது அப்படின்னா ஒரு சின்ன செடி தான் ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் வளர்ந்து பெரிய பிளான்ட்டாக ஆகுது. Non-living things such as table, book or toy do not grow. அதே மாதிரி non-living things, table, book, toy இதெல்லாம் வளர போகிறதில்லை. எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். அது வளர்ந்து நமக்கு பெருசாகாது, எதுவும் ஆகாது. நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்பேன். லைஃப் ஸ்பேன் மீன்ஸ் லிவிங் திங்ஸ் ஆல் லிவிங் திங்ஸ் லிவ் அப் டு எ சர்டன் ஏஜஸ் கால் தி லைஃப் ஸ்பேன். அதாவது லிவிங் திங்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உயிரோடு இருக்க முடியும். அதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். லைஃப் ஸ்பேன் ஆஃப் எ டாக். ஒரு டாக் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்னா 10 to 12 years. 10 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் ஒரு உயிரோடு இருக்கும். ஏ பட்டர்ஃப்ளை லீவ்ஸ் வார் 20 to 30 days. பட்டர்ஃப்ளை எவ்வளோ நாள் இருக்கும்னா 20 to 30 days வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும். நான் லிவிங் திங்ஸ் டூ நாட் யூஸ்வலி ஹாவ் எ லைஃப் ஸ்பேன். நான் லிவிங் திங்ஸ்க்கு அந்த மாதிரி லைஃப் ஸ்பேன்லாம் கிடையாது. அதாவது ஒரு ட்ரீ வந்து 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப நாள் 50 இயர்ஸ் கூட சம்டைம்ஸ் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். Next one, we will see the need for air. Living things need air to stay. Living things எல்லாத்துக்கும் நல்ல வளரணும், நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னா ஏர் வேணும். மோஸ்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ரீத் த்ரூ நோஸ். மோஸ்ட் அனிமல்ஸ் எதால் ப்ரீத் பண்ணணும்னா நோஸால் ப்ரீத் பண்ணும். ஃப்ராக் ப்ரீத் த்ரூ தேர் நோஸ் அண்ட் ஸ்கின். ஃப்ராகுக்கு எப்படி இருக்கும்னா ஸ்கின்ல அதோட இம்பார்ட்டண்ட்டு ஒரு பார்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்கின் வச்சு ஃப்ராக் வந்து ப்ரீத் பண்ணும். ஃபிஷ் ப்ரீத் த்ரூ த ஸ்பெஷல் பாடி பார்ட்ஸ் ஆஃப் கில்ஸ். ஃபிஷ் வந்து என்ன செய்யும்னா அதோட பாடியில் கில்ஸ் அப்படின்ற பார்ட்ஸால் வாட்டரில் இருக்கும்போது ப்ரீத் பண்ணிக்கும். அனிமல்ஸ் சச்சஸ் மஸ்கிட்டோஸ் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் காக்ரோச்சஸ் ஆர் ப்ரீத் த்ரூ த ஹோல்ஸ் ஆன் இன் தயர் பாடி. அந்த காக்ரோச்சு மஸ்கிட்டோலாம் எப்படி ப்ரீத் பண்ணும் அப்படின்னா அதோட பாடியில் ஹோல்ஸ், அதாவது நீளம் அப்படி ரெண்டு குச்சியாட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அது ப்ரீத் பண்ணிக்கும். பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் ஏர். பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் ஏர் டு லிவ். பிளான்ட்டுக்கும் ஏர் வேணும். இட் என்டர் தி பிளான்ஸ் த்ரூ தி ஸ்மால் ஹோல்ஸ் இஸ் கால்டு ஸ்டொமேட்டா. லீஃபில் ஸ்மால் ஹோல் இருக்கும், அதில் ஸ்டொமேட்டா அப்படின்னு பேர். அதை வச்சு அது ப்ரீத் பண்ணிக்கும். விச் ஆர் ப்ரெசன்ட் ஆன் லீவ்ஸ். லீவ்ஸில் டைனி ஹோல்ஸ் இருக்கும், அது பேர் தான் ஸ்டொமேட்டா. நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் ஃபுட்டு. அனிமல் லிவிங் திங்ஸ் நீட் ஃபார் ஃபுட் டு லிவ். நம்ம வந்து உயிர் வாழணும் அப்படின்னா ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபுட் ப்ரொவைட் எனர்ஜி டு ஒர்க் அண்ட் க்ரோ. ஃபுட் வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கும் க்ரோ வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகுது.
Plants make their own food in the presence of air, water and sunlight. Plants adoda food eppadi prepare panikona water la inda sunlight la inda அதுக்கு தேவையான ஃபுட்டு அதே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அனிமல்ஸ் ஈட் பிளான்ஸ் ஆர் ஃப்ளஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ். அனிமல்ஸ் என்ன சாப்பிடும்னா பிளான்ஸை சாப்பிடும், அப்படி இல்லைன்னா ஃப்ளஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸை சாப்பிடும். நான் லிவிங் திங்ஸ் டூ நாட் நீட் ஃபீட் ஃபுட்டு. நான் லிவிங் திங்ஸுக்கெலாம் ஃபுட்டு தேவையில்லை, புக்கு டேபிள் சேர் இதுக்கெலாம் ஃபுட்டு தேவையில்லை. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன். லிவிங் திங்ஸ் கேன் ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் தேர் கைண்ட். இந்த ப்ராசஸ் ப்ரொடியூசிங் மோர் ஆஃப் ஒன் கைண்ட் இஸ் கால்டு ரீப்ரொடக்ஷன். அதாவது கோழி அப்படின்னா அதோடு அது முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு அதோட இனத்தை பெருக்கிக்கும். டாக் அப்படின்னா அது குட்டி போட்டு அதோட இனத்தை பெருக்கிக்கும். அந்த மாதிரி தன்னோட சேம் கைண்ட் அதோட இனத்தை பெருக்கிறதுக்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன். அனிமல்ஸ் சச்சஸ் கவு, டாக் அண்ட் எலிஃபண்ட்ஸ், மைஸ் கிவ் பர்த் டு பேபீஸ் அப்படின்னா குட்டி போடுறது. இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா கவு டாக் இதெல்லாம் குட்டி போட்டு அதோட பேபீஸை வளர்க்கும். ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ பர்த் டு பேபீஸ். மனுஷங்களும் அப்படி தான் என்ன செய்வாங்க, சின்ன பேபீஸ்லேருந்து வளர்ந்து வருவாங்க. பேர்டு, லிசார்டு, மோஸ்ட் ஸ்னேக்ஸ் ஆர் லே எக்ஸ் ஃப்ரம் தேர் பேபி ஹேச்சஸ். பேர்ட்ஸு, லிசார்டு, ஸ்னேக் இதெல்லாம் என்ன செய்யணும், முட்டையிடும். முட்டையிட்டு அதுலேருந்து சின்ன குஞ்சு பொறிச்சு அது வளர்க்கும். மோஸ்ட் பிளான்ஸ் சச்சஸ் சீட்ஸ் ஆர் அரைஸ் ஃப்ரம் த நியூ பிளான்ஸ். பிளான்ஸ்லாம் புதுசாக வளரணும் அப்படின்னா என்ன வேணும், சீட்ஸ் போடணும். சீடு போட்டு புது பிளான்ட் வளர்ந்து வரும். சம் பிளான்ஸ் ஆல்சோ க்ரோன் ஃப்ரம் தேர் ஸ்டெம், ரூட் அண்ட் லீவ்ஸ். சில பிளான்ஸ் என்ன செய்யும், ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சா வரும், ரூட்டை கட் பண்ணி வச்சா வளர்ந்து வரும், லீஃபை கட் பண்ணி வச்சா கூட வளர்ந்து வரும். அதே மாதிரி நான் லிவிங் திங்ஸ் டூ நாட் ரீப்ரொடியூஸ். நான் லிவிங் திங்ஸு அந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் ஆகாது. புக்கை தனியாக கட் பண்ணி வச்சா வளர்ந்து வருமா, வராது இல்லையா. அதனால் நான் லிவிங் திங்ஸ் டூ நாட் ரீப்ரொடியூஸ். ஃபீலிங் சேஞ்சஸ் இன் தி சரௌண்டிங்ஸ். லிவிங் திங்ஸ் கேன் ஃபீல் தேர் சரௌண்டிங்ஸ். லிவிங் திங்ஸ்லாம் நம்ம ஃபீல் இருக்கும், நமக்கு ஃபீலிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். அனிமல்ஸ் கேன் சீ வித் தேர் ஐஸ் அண்ட் ஸ்மால் வித் தேர் நோஸ் அண்ட் ஹியர் வித் தேர் ஐஸ் அண்ட் டேஸ்ட் வித் தேர் டங்க். நம்ம என்ன செய்வோம், கண்ணால் பார்ப்போம், காதால் கேட்போம், மூக்கால் முகந்துருவோம், டேஸ்ட்டு நமக்கு டங்ஸால் டேஸ்ட்டெல்லாம் தெரியும். அதே மாதிரி உன்னை டச் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னால் நம்ம டச்சிங் ஃபீலிங் வந்து நமக்கு தெரியும். பிளான்ட்ஸ் ஆல்சோ ஹாவ் தட் அரவுண்ட் தெம். பிளான்ட்ஸுக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். இந்த மிமோசா பிளான்ட் ஆர் டச் மீ நாட் பிளான்ட்ஸ் க்ளோஸ் தேர் லீவ்ஸ் வென் டச்சஸ். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டச் மீ நாட் பிளான்ட் அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது, அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அது என்ன செய்யும், அதோட லீவ்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். தட்ஸ் ஆல். திஸ் சீ திஸ் பிக்சர் இஸ் மிமோசா, அதாவது டச் மீ நாட் பிளான்ட். திஸ் ஒன் யூ டச் த பிளான்ட் திஸ் லீவ்ஸ் ஆர் ஆல் சேஞ்ச் லைக் திஸ். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.